بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய தமிழாக்கம் பார்த்து வருகிறோம். பக்ரா அத்தியாயத்தை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அதில் இதுவரைக்கும் 145 வசனத்தை பார்த்துட்டோம். 146வது வசனத்தை இன்றைக்கு பார்க்குறோம். 146 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லதீன ஆத்தைனாகுமுல் கித்தாப, யாருக்கு நாம் கித்தாபை வழங்கினோமோ அவர்கள். முப்ததா இது எழுவாய். அல்லதீனங்கிறது மௌசூல் தானே, சேர்த்து அர்த்தம் செய்யணும். அல்லதீன ஆத்தைனாகும், ஆத்தைனாகும் என்றால் அவர்களுக்கு வழங்கினோம். இந்த முன்னாடி அல்லதீன வந்துட்டதுனால எவர்களுக்கு வழங்கினோமோ அவர்கள்னு அர்த்தமாயிரும். வெறுமனே ஆத்தைனாகும் என்றால் அவர்களுக்கு நாம் வழங்கினோம்னு அர்த்தம். இந்த அல்லதீனை சேரும் பொழுது அல்லதீன ஆத்தையினாகும்னா ஹும்ங்கிறது அவர்கள்ங்கிறது எவர்கள்னு வந்துடும். அப்போ தான் அந்த அர்த்தம் அந்த அல்லதியில் ஒட்டும். அப்போ எவர்களுக்கு நாம் வழங்கினோமோ அவர்கள், அல்லதீன் ஆத்தையினாகும் என்றால் எவர்களுக்கு நாம் வழங்கினோமோ அவர்கள். எதை வழங்கினோம்? அல் கித்தாபை, ஆத்தையினாவுக்கு செகண்ட் மஃபூல் அது கித்தாபை. அப்போ கித்தாபை எவர்களுக்கு வழங்கினோமோ அவர்கள், யரிஃபூனஹு அதனை அறிவார்கள். இந்த ஹூ வந்து கித்தாபையும் கித்தாபை தான் வழங்கி வச்சுருக்கிறாங்களே, இந்த ஹூங்கிறது முன்னாடி எதை பற்றியும் பேசாட்டால் கூட இது ரசுல்லாவை தான் குறிக்கிறது. யரிஃபூனஹுன்னா அவரே அறிவார்கள். இந்த கித்தாபை நம்ம யார் கொடுத்துருக்கோம்னா யஹுதி நசாராக்கள். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, யரிஃபூனஹு இவரே அறிவார்கள். இவர் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அறிவார்கள். எந்த மாதிரி அறிவார்கள்? யாரிஃபூனஹு அவர் அறிவார்கள். கமா யாரிஃபூன அப்னாகும், அப்னாகுனா இபுனுக்கு ஜம்மு அப்னா, இபுனுனா மகன், அப்னாகுனா மகன்கள், அப்னாகும்னா அவர்களுடைய மகன்கள், தங்களுடைய மகன்கள். அப்போ யாரிஃபூனா அறிவார்கள். கமா யாரிஃபூனா இந்த கா வந்து இது வந்து மஸ்தர் ஆக்கிரும் மாவை. கமா யாரிஃபுனா கமாரிஃபத்திஹிம், இந்த கா வந்து மீமில் ஜருடைய எழுத்து வந்து ஹருஃபு ஹருஃபில் வராது இல்லையா, அதனால் வந்து இந்த காஃப் ஜருடைய எழுத்து வந்து இசுமில் தான் வரும். இந்த இது இசுமு மஸ்தர் ஆக்கிற கூட இசுமு, அதனால் கமா யாரிஃபுனு சொன்னால் மா யாரிஃபூனை என்பது மஸ்தர் ஆக்கிக்கிறணும். மா யாரிஃபூனை அரஃபாவுடைய மஸ்தர் என்ன? இர்ஃபான்ங்கிறது மஸ்தர் இருக்கிறது, மாரிஃபத்துன்னு மஸ்தர் இருக்குது, ஏதோ ஒரு மஸ்தரை போட்டுக்கிற வேண்டியது. அப்போ யாரிஃபூனை என்பதுக்கு மாரிஃபத்துன்னு மஸ்தர் ஆக்கிரும், ப்ளஸ்ஸு அந்த லமீரும் வந்துடும். யாரிஃபூனு பன்மையாக இருக்குதுல்ல, அதில் ஒரு ஹும் இருக்கும்ல, அந்த ஹும்மும் வந்துடும். எப்படி வரும்? யாரிஃபூனை என்றால் மாரிஃபத்து மாரிஃபத்து ஹும்னு வந்துடும். யாரிஃபூனை என்ற அந்த வினை சொல்ல மஸ்தர் ஆக்கிறதா இருந்தால் பேசிக்கான ஏரிஃபு என்பதையும் மஸ்தர் ஆக்கிக்கிறேன்னு, ப்ளஸ் அது உள்ளே என்ன லமீர் இருக்குதோ அது ஒருமை லமீராக இருந்தால் ஹூண்டு ஆக்கிக்கிறேன்னு, பெண்பால் லமீராக இருந்தால் ஹாண்டு ஆக்கிக்கிறேன்னு, என்ன லமீர் அதில் இருக்குதோ அந்த லமீரையும் அதில் சேர்த்து என்ன செய்யணும்? மாற்றிடணும். அப்போ யாரிஃபூனை என்பதை மஸ்தர் ஆக்கணும்னா எப்படி வரேன்? மாரிஃபத்துஹும், யாரிஃபூனை என்பதுடைய மஸ்தராக மாரிஃபத்துன்னு ஆக்கி யாரிஃபு யாரிஃபானி யாரிஃபூனன்ற மூணாவது இடத்துல வருதில், அதில் லமீர் ஹும்மு தானே இருக்கும், அந்த ஹும்மை போட்டுடணும். இதுவே யாரிஃபு என்று இருந்தால் மாரிஃபத்து ஹூ என்று போடணும். தாரிஃபூன என்று இருந்தால் மாரிஃபத்து கும், தாரிஃபூனவில் அன்தும் இருக்கும்ல, அன்துங்கிறது முன்பசிலான லமீர், முத்தசிலான லமீருக்கு கும்மை போட்டுக்கணும். யாரிஃபூன ஹும் தாரிஃபூனா மாரிஃபத்து கும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்னா மஸ்தர் ஆக்கிக்கிறணும். அப்போ அந்த காஃபையும் சேர்த்துக்கிறணும். யாரிஃபூனை அறிவார்கள், கமா யாரிஃபூனை கமா அரிஃபத்திஹிம். கமா யாரிஃபூனை என்பதை மஸ்தர் ஆக்கி சொன்னால் எப்படி வந்துடும்? கமா அரிஃபத்திஹிம், அவர்கள் அறிவது போல. கமா யாரிஃபூனோட என்ன அர்த்தம்? இந்த கா வந்து போலன்ற அர்த்தம். போலங்கிறது இந்த மா யாரிஃபூனுங்கிறது வந்து அது அந்த ஃபேலும் அந்த மாவும் சேர்ந்து மஸ்தருடைய இதாக மாறிடும்.
மாறி இருந்தா நமக்கு சொல்லல அப்படி தான் இருக்கும் நம்ம மாத்திக்கணும் சிந்தனையில மாத்திக்கணும் எப்படி மாத்தனே யாரிஃபூனஹு அவரை அறிவார்கள் கமா யாரிஃபூன க மாரிஃபதிஹிம் க மாரிஃபதிஹிம் அவர்கள் அறிவது போல எதை அறிவது போல அபுனாஹும் தங்களின் புதல்வர்களை தங்களுடைய புதல்வர்களை மக்களை பிள்ளைகளை அறிவதை போல இவரை அறிவார்கள் இதுவும் ஒரு முன்னறிவு அவன் எப்படி அறிவான் அதாவது இவர் ரசூலுல்லா வந்து முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவன் எப்படி அறிவான் என்று சொன்னால் அவனுக்கு முன்வேதங்கள் வழியாக சொல்லப்பட்டு அது வாழையடி வாழையாக கடத்தப்பட்டு இவன் வரைக்கும் அது வந்து சேர்ந்திருக்கிறது பிறகு ரசூலுல்லா வந்த பிறகு அழிச்சிருப்பானுவோ ஆஹா இவர் வந்துட்டார் இனிமேல் இது தேவையில்லை இது நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு நீக்கியிருப்பானுவோ எத்தனை விஷயத்தை நீக்கின மாதிரி ஆனால் ரசூலுல்லா காலத்தில் வரைக்கும் இருந்திருக்குது நீக்கின பிறகு கூட சில வசனங்கள் நீக்கியிருக்குது பைபிளில் சரி மறுபடி வாருங்க அல்லது நான் ஆத்தையினாகமுள் கிதாபை யாருக்கு நாம் கிதாபை வழங்கினோமோ அவர்கள் யாரிஃபூனஹு அவரை அறிவார்கள் முகம்மதை அறிவார்கள் யாரிஃபூன முகம்மதன் முகம்மதை அறிவார்கள் கமா யாரிஃபூன அபுனாகும் தங்கள் பிள்ளைகளை அறிவதைப் போலவே அறிவார்கள் 100 பேர் இருக்கல அவன் பிள்ளை இருந்தார்னா இதான் என் பிள்ளைன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பானே இல்லையா 100 பேர் இருக்கிற இடத்துல இருட்டு லைட் அமைச்சிட்டா கூட அதில் அந்த நிழல் வெளிச்சம் பட்டால் கூட என்ன செய்ய பிள்ளைய கண்டுபிடிச்சிருவான் ஒரு தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவன் பிள்ளைங்கும்போது அவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படியாக முகமது சல்லா அலைஹிஸ்ஸலாம் இவரை இத்தனை மக்கள் மத்தியில் இவர் இறை தூதர் தான் என்று அவங்க விளங்கிடுவாங்க ஏன்னு கேட்டால் இவருக்கு சொன்ன எல்லா அடையாளங்களும் அவங்க வேதத்தில் பார்த்துருக்குறாங்க அந்த அடையாளங்களுக்கு அப்படியே அச்சியாசலாக பொருந்தக்கூடியவராக இவர் இருக்கிறார் அது அப்படியெல்லாம் இருக்குது என்று அவங்க வாழ்ந்த காலத்தில் தானே இது சொல்லப்படுது அவங்க மறுத்துருப்பாங்க இல்லை மறுக்கலை அப்படிலாம் கிடையாது எங்கள்கிட்ட அப்படிலாம் சொல்லப்படலன்னு அவங்க சொல்லலை அப்போ அவங்க முன்னிலையில் விஷயத்தை சொல்வதாக இருந்தால் இது வந்து அவங்க இல்லாத காலத்தில் அவங்க செத்துப்போன காலத்தில் இது சொல்லலை எந்த மக்கள் வாழ்ந்தாங்களோ வேதக்காரர் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி தான் இந்த வேதம் அருளப்படுகிறது இதே இவர் முகமதை வந்து உன் புள்ள மாதிரி உனக்கு தெரியுமாடான்னொன்னே எனக்கு இப்படி தெரியும் சொல்லு பார்ப்போன்னு கேட்டானா வந்து கமுக்கமாக இருந்துக்கிட்டாங்க ஆகா எல்லாத்தையும் போட்டு உடைக்குதுன்னு சொல்லி அதனால் இந்த செய்தியை வந்து இப்போ சொல்கிறாந்தா யார் ஒன்றாலும் சொல்லலாம் தெரிவார்கள்னு அதை இது அல்லாஹ்வுல சொல்கிறான் இதை அன்றைக்கு சொல்வதாக இருந்தால் இப்படி ஒரு விஷயம் அவங்க வேதத்தில் இல்லைன்னு வைங்க அங்கனுக்குள்ளே எதிர்த்து முகமதை பொய்யாக்கியிருப்பாங்க பேசாமல் இருந்துக்கிட்டாங்க இதுக்கு இந்த வாதத்துக்கு பதில் சொல்லலை மறுப்பு சொல்லலை அப்போ அல்லதீன் ஆத்தையின் ஆகுமுல் கிதாபை யாருக்கு நம்ம வேதத்தை கொடுத்தோம் அவர்கள் யாரிஃபூனஹு இவரை அறிவார்கள் இவரை என்ன முகமதை அறிவா முகமதுன்னு சொல்லப்படலை சொல்லப்படாட்டா கூட என்ன செய்யும்னா சிந்தனையை கொண்டு இது யாரை பற்றி பேச நமக்கு தெரியும் அப்போ அதை வச்சு என்ன செய்வோம் அறிந்து கொள்வார்கள் யாரிஃபூனஹு அவரை அறிந்து கொள்வார்கள் கமா யாரிஃபூன் அபுனாகும் தங்களுடைய பிள்ளைகளை அறிவதைப் போல அறிவார்கள் அது ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னாங்க கிப்லா விஷயத்துக்கு ஒரு முன்னறிவிப்பு ரசூலுல்லா வந்து நபியாக வருவாங்க என்பதற்கு முன்னறி அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது முதல்ல கிப்லாவையும் அறிவார்கள்ங்கிறான்ல கிப்லாவையும் அறிவார்கள் அதே மாதிரி இவர் தான் இறை தூதர்னு அறிவார்கள் பெத்த பிள்ளை அறிகிற மாதிரி அறிவார்கள் ஓ இன்ன ஃபரீக்கம் மின்ஹும் ஆனால் அறிஞ்சு சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க ரசூலுல்லா வந்தவுடனே அப்துல்லா இப்னு சலாம் போன்ற பாதிரிமார்கள்லாம் நீங்கள் இறை தூதர் தான் வந்து நம்பி ஏற்றுக்கிட்டார்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லக்கூடாதுல்ல அதுக்காகவே எல்லா சொல்கிறான் ஓ இன்ன ஃபரீக்கம் மின்ஹும் அவர்களில் ஒரு ஃபரீக் ஒரு சாரார் அனைவரும் அல்ல ஓ இன்ன ஃபரீக்கம் மின்ஹும் அவர்களில் ஒரு சாராறு இல்லை எக்குத்து மூண மறைக்கிறார்கள் கத்தமை என்றால் மறைக்கிறது ஒரு விஷயத்தை இருக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு மறைக்கிறது இல்லை எக்குத்து மூணல் ஹக்கை உண்மையை மறைக்கிறார்கள் ஒஹும் யாலமூன் அவர்கள் அறிபவர்களாக இருக்கும் நிலையில் அறிந்து கொண்ட நிலையில் வா வந்து ஹாலியா ஒஹும் யாலமூன் அவர்கள் அறிந்து கொண்ட நிலையில் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறார்கள் ஒரு சாரார் எல்லாரும் மறைக்கலை ஒரு சாரார் இந்த உண்மையை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்துடவும் செஞ்சிட்டாங்க அன்றைக்கி இருந்த நிறைய மதீனாவில் உள்ள முஸ்லீம்களை கணிசமான பேர் யகுதிகளாக தானே இருந்தாங்க அவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க வராமல் இருந்தவனை தான் இங்கே பேசப்படுது ஒயின்ன ஃபரீக்கம் மின்ஹும் அவர்களில் ஃபரீக் என்றால் கூட்டம்னு அர்த்தம் ஒயின்ன ஃபரீக்கம் மின்ஹும் அவர்களில் ஒரு கூட்டத்தார் இல்லை எக்குத்து மூண உறுதியாக மறைக்கிறார்கள் என்னத்தை மறைக்கிறார்கள்டா அல்ல ஹக்க மஃபூல் ஹக்கை மறைக்கிறார்கள் ஒஹும் யாலமூன் அவர்கள் அறிந்து கொண்ட நிலையில் என்ன செய்கிறாங்க மறைக்கிறாங்க இது 146 அடுத்து வந்து
நூற்றி நாற்பத்தி ஏழு. அல் ஹக்கு மிர் ரப்பிக்க, ஹக்கு என்பது சத்தியம் என்பது மிர் ரப்பிக்க உமது இறைவனிடமிருந்து உள்ளதாகும். ஹக்கு என்பது இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதான் இப்போ ஹக்கு. நீ அவங்க ஏதாவது சொல்கிற வச்சு நம்பி ஏமாந்து போயிடாத. அல் ஹக்கு மிர் ரப்பிக்க, உண்மை என்பது உமது இறைவனிடமிருந்து உள்ளதாகும். உன்ட இறைவன்றிருந்து எது வந்திருக்குதோ அதுதான் உண்மை. ஃபலா தக்கூன்ன, நீ ஆகிவிடக்கூடாது. மினல் மும்தரீன், சந்தேகப்படக்கூடியவனாக என்ன செய்யக்கூடாது, ஆகிவிடக்கூடாது. அப்போ இம்தராவில் இருந்து மும்தரீன் என்று சும்ஃபாயில், அதனுடைய ஜம்மு மும்தரூனன்று வரும். அது வந்து ஜர்ரு செய்ய வேண்டிய இடமா இருக்கிறதுனால மினல் மின் வந்திருக்கல, மினல் மும்தரீன், ஐயா ஐயம் கொள்ளக்கூடியவர்களில் சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களில் நீர் ஆகிவிடாதே. ஃபலா தக்கூன்ன. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, ரசூல்லாவுக்கு சொல்கிறான், இது உனக்கு இறைவன்கிட்டருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கிறது, இறைவன் புறத்திலிருந்து தான் இந்த செய்தியெல்லாம் நான் சொல்கிறேன். கிபிலா மாத்திர செய்தி அனைத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதில் உனக்கு டவுட் எதுவும் வந்துடக்கூடாது. ஃபலா தக்கூன்ன, நீ உறுதியாக ஆகிவிடக்கூடாது. மினல் மும்தரீன், சந்தேகப்படக்கூடியவர்களில் ஒரு ஆள் ஆகிடக்கூடாது. அப்போ ரசூல்லா வந்து சந்தேகப்பட மாட்டாங்க, இதுவும் நம்மளுக்கு தான், அதாவது ஹக்குங்கிறது அல்லாட்டிருந்து வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு எந்த சந்தேகம் இல்லாமல் அதை நம்பணும். அல்லாஹ்வுடைய வேதத்தின் விஷயத்தில் டவுட் படக்கூடாது என்று நம்மளுக்கும் சேர்த்த ஒரு அறிவுரையாக அது இருக்கிறது. இது நூற்றி நாற்பத்தி ஏழு. பெரிய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்தால் தான் நம்ம விளக்கம் சொல்லுவோம். விளக்கம் சாதாரண விஷயந்தான் இது. அதுக்கடுத்தது ஒளிக்குள்ளின் விஜிகத்தும். ஒளிக்குள்ளின்னா ஒவ்வொருவருக்கும் இந்த குள்ளுங்கிற வார்த்தை வந்து பின்னாடி முலா அனைத்தும் அர்த்தம். குள்ளுக்கு பின்னாடி என்ன செய்வான்னா, குள்ளி இன்சானின் ஒவ்வொரு மனுஷனும், குள்ளி ரஜுலின் ஒவ்வொரு ஆணும், இல்லை குள்ளி இம்ரத்தின் ஒவ்வொரு பெண்ணும், குள்ளு கித்தாபின் ஒவ்வொரு வேதமும் பின்னாடி என்ன செய்ய சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த முலாஃபிலை நீக்கிட்டு முட்டையாக குள்ளு மட்டும் சொல்லுவாங்க. குள்ளுங்கிற வார்த்தையை வந்து முலாஃபிலையோடு சேர்த்தும் சொல்லுவாங்க, முலாஃபிலை இல்லாமையும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் ஒளிக்குள்ளின் ஒவ்வொருவருக்கும் அர்த்தம். ஒளிக்குள்ளின்னு அர்த்தம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது, ஒவ்வொருவருக்கும் தான் அர்த்தம். அந்த உள்ளதுங்கிற கபரை வந்து அரபியில் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே சொன்னோம்ல, அல்ஹம்துலில்லாஹி மாதிரி எல்லா பொண்ணும் அல்லாவுக்கு உரியதுன்னு அங்கே இருக்கும். அப்போ ஒளிக்குள்ளின் ஒவ்வொருவருக்கும் உரியது விஜிகத்துன், ஒரு முன்னோக்கும் திசை. விஜிகத்துன்னா ஒரு முன்னோக்கும் திசை, வஜக என்றால் முன்னோக்கினான். விஜிகத்துனா முன்னோக்கிற திசை அவனுக்கு இருக்கிறது, முன்னோக்குதல் இருக்கிறது. முன்னோக்குதல் என்றால் முன்னோக்கிற திசை இருக்கிறது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு முன்னோக்கும் திசை இருக்கிறது. ஹுவமு அல்லிஹா, அவன் அதை முன்னோக்குபவனாக முன்னோக்குகிறான், அவன் அதை முன்னோக்குபவன். அதாவது ஒவ்வொரு உலகத்தில் ஏராளமான சமயங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு முன்னோக்கும் இலக்கு வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே யூதருக்கு ஒன்று, கிறித்தவருக்கு ஒன்று, பௌத்தருக்கு ஒன்று, சீக்கியர்களுக்கு ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்கிறது முன்னோக்கி, இந்துக்களுக்கு ஒன்று, அவங்க பல முன்னோக்கும் திசை வைச்சிருக்கிறாங்க, அது அவங்க முன்னோக்குறாங்க. அப்போ ஒளிக்குள்ளின் விஜிகத்துன், ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னோக்கும் திசை இருக்கிறது. ஹுவ, அந்த ஒவ்வொருவருன்னு வந்ததுனால ஹுவங்கிறது பலரையும் குறிக்கிறது. அந்த குள்ளுங்கிற வார்த்தை ஒருமையாக இருக்கிறதுனால ஹுவ, அவன், அவன் தான் அந்த ஒவ்வொருவன். அவன் முவல்லிஹா, ஹாங்கிறது அந்த அந்த விஜிகத்து, அந்த திசையை முவள்ளி முன்னோக்குபவன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு முன்னோக்கும் திசை இருக்கிறது, அதை அவன் முன்னோக்குகிறான். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் திசையை நீங்கள் முன்னோக்கிட்டு போங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு எல்லாம் சொல்கிறான். ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளுக்கு முந்தி கொள்ளுங்கள். இஸ்தபக்கன்னா போட்டி போட்டு முந்துறது, சும்மா முந்துறதுக்கு வந்து சபக்கன்னு சொல்லுவாங்க. இஸ்தபக்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தம் முந்திடுறான்ல, அதுக்கு பேர் இஸ்தபக. ஃபஸ்தபிகு, இஸ்தபக என்பதனுடைய அமர் வந்து இஸ்தபிக், இஸ்தபிகா இஸ்தபிகு ஃபஸ்தபிகு, நீங்கள் முந்தி கொள்ளுங்கள். முந்துங்கள்னு சொல்லாமல் முந்தி கொள்ளுங்கள். அல் ஹைராத்தி, நன்மைகளுக்கு முந்தி கொள்ளுங்கள். நன்மை செய்கிற விஷயத்தில் என்ன செய்யணும், பொதுவாக நல்ல காரியம் செய்கிறதுக்கு முந்தி கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தில் போட்டி வந்துருச்சுன்னு சொன்னால், நன்மையான விஷயத்தில் போட்டி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தான் ஜெயிக்க பார்க்கணும். ஹைரான விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டு என்ன செய்யுங்க, முந்திக்கொள்ளுங்கள். ஐனமா தக்கூணும், ஐனமா தக்கூணும், நீங்கள் எங்கே இருந்த ஐனமா ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, ஹைசுமா இதுமா ஐனமாவெலாம் அந்த மாதிரி உள்ளது. இந்த ஷர்த்துடைய அர்த்தத்தை எங்கே இருந்தாலும் ஐனமா தக்கூணும். இந்த ஐனா என்பதில் எங்கேங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது,
ப்ளஸ் வந்து அது ஷரத்துடைய எழுத்தாகவும் இருக்கிறது. அதனால தான் அந்த ஜசம் செஞ்சது ஐனமா தக்கு நூனன்னு வரணும்ல, தக்கு நூனன்னு ஒரு நூ வரணும். எக்கூணு எக்கூனானு எக்கூணூன, தக்கூணு தக்கூனானு எக்குன்ன, தக்கூணு தக்கூனானு தக்கு நூன. அப்போ ஐனமா தக்கு நூன என்று இந்த இடத்துல ஒரு நூன் இருக்கணும். அந்த நூனை நம்ம எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்துட்டோம் என்று கேட்டால், இந்த ஐனமாங்கிற ஒரு சொல் வந்து அந்த ஜசமுடைய இருந்தால்ன்ற அர்த்தம் வருதுல்ல, அந்த ஒரு அர்த்தத்தை தர்ற காரணத்தினால ஐனமா என்பது அந்த முதாரியான ஃபேலுக்கு என்ன செய்யும், ரெண்டு வந்தால் ரெண்டுக்கு ஜசம் செய்யும், ஒன்று வந்தால் ஒன்றுக்கு ஜசம் செய்யும். அப்போ ஐனமா தக்கு நூன, நீங்கள் எங்கே இருந்தாலும், இருந்தால்னு வருதுல்ல, நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்படின்னு அந்த இல் இருந்தால் அந்த சரத்துடைய அர்த்தம் அடங்கி இருக்கிறதுனால ஐனமா தக்கு நூ என்று சொல்லி நூனை தூக்கிட்டோம். ஐனமா தக்கு நூன என்று சொல்லாமல் ஐனமா தக்கூணும், நீங்கள் எங்கே இருந்தாலும். ஏத்தி ஏத்திலையும் அதே வேலையை செய்யும். இந்த ஐனமா வந்துருச்சுன்னு சொன்னால் ஐனமா மட்டும் இல்லை, இன்னு இன்னு சரத்துடைய இன்னு இருக்குல்ல, அந்த இன்னு வந்தால் அப்படி தான் வரும். என்ன செய்யும், சரத்துக்கு இன்னு வரும், மண்ணு மா மத்தா மகுமான்லாம் படித்தோம்ல, இதிலெல்லாம் அந்த ஷரத்துடைய அர்த்தத்தில் பயன்படுத்திட்டோம் என்று சொன்னால் அப்போ என்னவாயிருந்து கேட்டால், வருங்கால வினை சொல்லு பின்னாடி வந்தால் அது ஷரத்துலேயும் ஜசம் செஞ்சிடும், ஜவாபுலையும் ஜசம் செஞ்சிடும். ஐனமாத்த கூணும் ஷரத்து ஏத்திங்கிறது ஜவாபு கொண்டு வருவான். அதனால அது ஏத்தின்ட்டு அந்த ஏயை காணாம், ஏத்தி அத்தாவுலேருந்து ஏத்தின்னு வரும்ல, ஏத்தி எப்படி வரும், ரமா எருமி அத்தா ஏத்தின்ற அந்த ஏ வந்து சுக்குன் வச்ச ஏ வந்து பின்னாடி இருக்கணும். அது போயிடுச்சு. ஏன் போயிடுச்சுன்னு கேட்டால், அந்த ஐனமா என்ற சரத்துக்கு ஜவாபாக வருது. ஐனமா என்ற ஐனமாவுக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை, எங்கெல்லாம் சரத்து இருக்குதோ அது இன்னா இருக்கலாம், மண் மா மத்தா மகுமா ஐயன் ஐன அண்ணா ஹைசுமா இதுமா ஐனமா எல்லாமே இதெல்லாமே இவற்றிலெல்லாம் கேள்விக்குறியாக நம்ம பயன்படுத்தாமல் ஷரத்தாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அதுக்கு பின்னாடி வருங்கால வினை சொல் வந்தால் அது ஷரத்தில் வந்தால் ஷரத்தில் ஜசம் செய்யும், ஜவாபில் வந்தால் ஜவாபில் ஜசம் செய்யும், ரெண்டுமே வருங்கால வினையாக இருந்தால் ரெண்டுக்குமே ஜசம் செய்யும் என்கிற அடிப்படையில் தான் தக்கு நூனை என்பதில் உள்ள நூனை எடுத்துட்டோம், எத்தி என்பதில் உள்ள ஏயையும் எடுத்துட்டோம். எடுத்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தக்கூணும், நீங்கள் எங்கே இருந்தாலும் எத்தி ஏத்திக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், அத்தாண்டா வந்தாண்டு, அதுக்கு பின்னாடி பே வருதான்னு போய் பார்க்கணும். பே வந்துருச்சுன்னா கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும். ஏத்தி பிக்கும்னு இந்த பே வந்துருச்சு பாருங்கள், ஐனமா தக்குன்னு எங்கே இருந்தாலும் ஏத்தி கொண்டு வருவான், பிக்கும் உங்களை, பிக்கும் உள்ளாகு யார் கொண்டு வருவான், அல்லாஹு அல்லாஹு கொண்டு வருவான். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை அல்லாஹ் கொண்டு வருவோம். எந்த இடத்துல போய் நீங்கள் செத்து போனாலும் சரி, ஏன் முன்னாடி ஒன்று திட்டப்படுவீர்கள், அதனால தான் நல்ல நல்ல காரியத்துக்கு நீ முந்திக்கிருங்க, முந்திக்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா எங்கே இருந்தாலும் நான் ஒன்று சேர்த்துருவோம் அத்தனை பேரையும். ஐனமா தக்கோணும், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஏத்தி பிக்கும் உள்ளாகோ, அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து விடுவான், ஜமி அன் அனைவரையும் ஒத்தம் விடாமல் அத்தனை பேரையும் கொண்டு வந்து விடுவான். இன்னல்லாக அலா குல்லி செய்யின் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் மிக்கவன். கதீர்னா ஆற்றல் மிக்கவன். அப்போ இதிலெல்லாம் ஒரு பொதுவான அறிவுரை தான், நல்ல காரியத்துக்கு முந்திக்கிருங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாட்ட வந்து வரப்போகிறோங்கிற பயத்தோடு நீங்கள் வாழுங்க, எங்கே இருந்தாலும் உங்களை திரும்ப எழுப்பி மூத்தா போன பிறகு எழுப்பி ஒன்றா கொண்டு அப்படி பெரிய மகசரில் எல்லாம் சேர்த்துருவான். இந்த மகசரில் சேர்க்கறது தான் இது சொல்கிறான், ஐனமா தக்கணும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஏத்தி பிக்கும் உள்ளாகு ஜமியா, உங்களை அல்லாஹ் அனைவரையும் உங்கள் அனைவரையும் எல்லாம் கொண்டு வந்து விடுவான், கொண்டு வந்து விடுவான்னு சொன்னால் ஒரு இடத்துல ஒன்று திரட்டிடுவான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி மிக்கவன். அதுக்கடுத்தது, அதாவது பொதுவாக வந்து காபாவை நோக்கிறோம், காபாவை நோக்கிற காபானா மஸ்ஜிதுல் ஹராம், காபா காபானு நம்ம பழகிட்டதுனால அப்படி வருது. மஸ்ஜிதுல் ஹராமை நம்ம நோக்க வந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அப்போ மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கும் பொழுது உள்ளூரில் இருக்கும்போது நோக்கிடுறோம், ஒரு பிரயாணம்னு போகும் பொழுது நோக்குவதில் அதில் என்ன பிரயாணம் வந்து நம்ம அந்த திசையை நோக்கி போனால் தானே அதை நோக்க முடியும். நம்முடைய பிரயாணம் மதீனாவில் இருக்கிறாங்க, மதீனாவில் இருந்து ஒரு மக்கா திசையை நோக்கி போனாங்கன்னு சொன்னால் அவங்க போகிற போக்கிலே அதை கிபிலாவை நோக்கிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. வேறு நாலா திசைகள்லையும் பயணம் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிபிலா வடக்கையோ திக்கையோ முதுகுக்கு பின்னாடியோ வரும், இவங்களும் பின்பற்றணுமா,
இவங்களும் பிரயாணத்தில் இருக்கும்போது அந்த இதை விட்டுடலாமா, உள்ளூரில் இருக்கும்போது மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கிவிட்டு வேறு வேறு பகுதிக்கு பிரயாணம் பண்ணி போனோம் என்று சொன்னால் இந்த பிரயாணத்துக்காக வேண்டி இது தளர்த்தப்படுமா என்று கேட்டால் தளர்த்தப்படாது என்பதை இந்த இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமின் ஹைசு ஹரஜித்த, ஹரஜ என்றால் புறப்படுறது, வெளியேறுறது, ஊரை விட்டு வெளியே போகிறது, பயணப்படுறதுன்னு அர்த்தம். ஒமின் ஹைசு ஹரஜித்த, நீ பயணம் செய்யும் பொழுது, ஊரை விட்டு புறப்படும் பொழுதுன்னா ஹரஜக்கு அர்த்தம் வந்து வெளியேறுவது. வெளியேறுவதுன்னா என்ன, வீட்டை விட்டு வெளியேறுறது, பள்ளிவாசலை விட்டு வெளியேறுறது, ஊரை விட்டு வெளியேறுறது, எது எல்லாத்துக்கும் உள்ளதுதான் வெளியேறுதல் என்பது. ஆனால் இங்கே வெளியேறுதல் என்பது வந்து பயணத்தை ஊரை விட்டு வெளியேறுறது தான் குறிக்கிறது. ஒமின் ஹைசு ஹரஜித்த, நீ வெளியேறும் பொழுது, அதாவது பயணிக்கும் பொழுது, இப்போ வள்ளி வஜகக்க, உமது முகத்தை திருப்பிக் கொள்வீராக, சத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் திசையில் திருப்பிக் கொள்வீராக. அப்போ நம்ம வந்து காபாவுக்கு இந்த காபா திசையில் பயணிக்காமல் காபாவுடைய ஆப்போசிட் திசையில் நீங்கள் திரும்பினா கூட தொழுகை நேரம் வரும்போது இறங்கி மறுபடி திரும்பி இங்கிட்டு தொழுவுங்க. அதாவது பிரயாணத்தில் கூட உங்களுக்கு சலுகை இல்லைங்கிறான்ல, என்ன சொல்கிறான், நீங்கள் பயணத்தில் போனால் கூட மஸ்ஜிதுல் ஹராமை நோக்குவதில் உங்களுக்கு சலுகை கிடையாது. ஒமின் ஹைது ஹரஜித்த, ஏன்னா பிரயாணத்துக்கு பெரும்பாலும் நிறைய சலுகைகள் இருக்குல்ல, நோன்பு வைக்கிற விஷயம், மற்ற நாலரை காத்து ரெண்டரை காத்து தயமம், இப்படி நிறைய சலுகைகள் இருக்குது. இந்த மஸ்ஜிதுல் ஹராம் கிப்லாவை நோக்குறதில் ஏதாவது சலுகை இருக்குமா என்று யாரும் நினைத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதையும் அடிச்சிடறான்ல. ஒமின் ஹைது ஹரஜித்த, நீ வந்து புறப்படும் போது பயணிக்கும் போதுன்னு அர்த்தம், இப்போ பயணிக்கும் போது இப்போ வள்ளி வச்சுக்க, உமது முகத்தை திருப்பிக் கொள்வீராக, சத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் திசையில் நீ திருப்பிக் கொள்வீராக. இதில் வந்து இது பொதுவான சட்டமாக இருந்தாலும் இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நினைஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு விதிவிலக்கு காட்டியிருக்கிறாங்க. அதாவது வெளியூருக்கு பிரயாணம் பண்ணி போனார்கள் என்று சொன்னால் அந்த ஒட்டகத்தில் உட்காந்துக்கிட்டே தொழுவாங்க. அதாவது சும்மா தானே ஒட்டகத்தில் உட்காந்துட்டுருக்குறோம், அப்படியே தொழுகையை அது பாட்டு போய்கிட்டே இருக்க போகுது. பழகின ஒட்டகமாக இருந்தால் அதுக்கு வந்து கடிவாளத்தை பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அல்லது ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் முன்னாடி இருந்தார்னா பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், அது டிரைவர் வண்டி ஓடிக்கிட்டுருப்பார், பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போதே தொழுவலாமல் சொன்னால் தான் நான் தொழுகைகளை தொழுதோம்னா நஃபிலான தொழுகையை தொழுதா அது ஒரு நன்மை கிடைக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வெளியூருக்கு பிரயாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு அது எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் தொழுவாங்க. அது கஃபா திசையில் போனால் பிரச்சனை இல்லை, மஸ்ஜிதுல் ஹராம் திசையில் இல்லாமல் இப்படியோ 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 போகுதுன்னு வைங்க, அப்படி போனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அப்போ அந்த கஃபாவை நோக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் கடமையான தொழுகையை தொழ வேண்டி வந்தால் அவங்க இறங்கி வாகனத்திலேருந்து இறங்கி கிப்லாவை நோக்கி அப்புறமேல் என்ன செய்வாங்க, அவங்க தொழுவாங்க என்று இருக்கிறது. அப்போ இந்த இந்த இதில் வந்து கடமை அல்லாத தொழுகைக்கு விதிவிலக்கு இருக்கிறது. இதிலிருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், பிரயாணமாக இருந்தாலும் காபாவை நோக்கணும் நல்லா சொல்கிறான், அது ஃபர்லான தொழுகைக்கு தான். ஃபர்லான தொழுகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பிரயாணத்தில் போனாலும் சரி, என்ன செய்யணும், அதை வந்து போகிற திசையிலேயே காபா இருக்குமா இருந்தால் அது பஞ்சாயத்து இல்லை, போகிற திசையில் காபா வரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இறங்கி அல்லது காபாவை நோக்கி திரும்பி என்ன செய்யணும், ட்ரெயின் மாதிரி உள்ளதாக இருந்தால் அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு எங்கிட்டாலும் திரும்பிக்கிடலாம், அந்த மாதிரி திரும்பி தொழுதுக்கிடலாம். அல்லது ஒரு கார்லேயே இருந்துச்சுன்னா அது நம்ம சொந்த காராக இருந்தால் என்ன செய்யலாம், எப்படி ஒன்றாலும் திரும்பிக்கிடலாம். இல்லைன்னா இறங்கி நம்ம கிபிலா எங்கே இருக்குன்னு பார்த்து அதை நோக்கி தொழுதுட்டு மர சுண்ணத்துகள் நஃபில்கள் தொழுகிறாக இருந்தால் காரில் உட்காந்து கார் எங்கிட்டு போகுதோ அங்கிட்டு தொழுகலாம். கிபிலாவுடைய இது வந்து அவசியம் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து இதுக்குரிய ஆதாரம் என்னென்னு கேட்டால், புகாரியில் 400வது ஹதீஸ் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், யுசல்லி அலா ராஹிலத்திஹி, ராஹிலத்துனா வாகனம், வாகனம்னா பெரும்பாலும் ஒட்டகம், குதிரையாகவும் இருக்கலாம், இது ஒட்டகத்தில் தான் அவங்க ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க. யுசல்லி அலா ராஹிலத்திஹி, அவங்களுடைய வாகனத்தின் மீதே தொழுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது பிரயாணத்துக்கு பிரயாணமாகவும் போயிடுது, அதில் தொழுகிற நன்மையாகவும் போயிடுதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, யுசல்லி அலா ராஹிலத்திஹி, ராஹிலத்தின் மீதே தொழுவார்கள்.
ஹைசு தவஜ்ஜகத், அது செல்லும் திசையில். தவஜ்ஜகன்னா முன்னோக்குறது, அந்த வாகனம் முன்னோக்குகிற திசையில். அந்த வாகனம் எங்கிட்டு முன்னோ, வடக்கு வாகனம் போனால் வடக்கு நோக்கி தொழுவாங்க, தெற்க வாகனம் போனால் அது வாகனத்தை திருப்பிட்டு இருந்தால் பிரயாணம் நின்றும்ல, அது பாட்டு வாகனம் போயிட்டு இருக்கும், தெற்க நோக்கி தொழுவாங்க. எந்த நாலா திசைகள்லையும். அப்போ ஹைசு தவஜ்ஜகத், தவஜ்ஜகத்து ராகிலத்து, அதனுடைய ஃபாயில் வந்து ராகிலத்து. அவங்களுடைய வாகனம் எங்கிட்டு திரும்புகிறதோ அந்த திரும்பும் திசையில் தொழுவார்கள். அப்போ காபாவை நோக்கலை, மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கிறது இல்லை. ஃபைதா அராதல் ஃபரீலத்தை, கடமையான தொழுகையை நாடினால், ஃபரீலத்தனா கடமை, அராதன்னா நாடுவது. ஃபைதா அராதல் ஃபரீலத்தை, கடமையான தொழுகையை தொழ நாடினார்கள் என்று சொன்னால், நசலை, வாகனத்திலிருந்து இறங்கி ஃபஸ்தாக்கு பலல் கிபிலத்தை, கிபிலாவை நோக்குவார்கள். அப்போ இந்த கிபிலாவை நோக்குவார்கள்ங்கிற இந்த வசனத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயல்முறையில் நமக்கு விளக்கம் தந்துட்டாங்க. என்ன விளக்கம் தந்துட்டாங்க? நீங்கள் எங்கே பிரயாணம் பண்ணாலும் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கிறது அவசியம், ஆனால் அது கடமையான தொழுகைக்கு அவசியம். கடமை இல்லாத தொழுகையில் கூட அவசியம்தான். எப்போன்னு கேட்டால், அந்த வாகனத்தில் போய்கொண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த சலுகை. நீங்கள் கடமை இல்லாத தொழுகையவே இறங்கி ஒரு ஊரில் தங்கி நீங்கள் தொழுவுறீங்க, அப்போ நீங்கள் கிபிலாவை நோக்கி ஆகணும். எந்த எங்கிட்ட இருந்தாலும் என்ன செய்யணும், சுன்னத்தை தொழுதாலும் சரி, நஃபிலை தொழுதாலும் சரி, நீங்கள் ஒரு ஊரில் தங்கியிருக்கிறீங்க, நீங்கள் கடமையை முடிச்சிட்டீங்க, பிரயாணத்துலாம் இருக்கிறீங்க. அந்த பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், நம்ம தான் பிரயாணத்தில் இருக்கிற மேண்டு கிபிலா விடக்கூடாது, கிபிலா தான் கண்டிப்பாக அவசியம். ரன்னிங்குக்கு மட்டும்தான் சலுகை. எதுக்கு சலுகை? ரன் வாகனம் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நீங்கள் அதிலிருந்தே தொழுவுறீங்க, அப்போ தான் ஒரு சாத்திய குறைவாக இருக்கும். இல்லாட்டி அந்த தொழுகையை நிப்பாட்ட வேண்டியிருக்கு. இல்லாட்டி நம்ம பிரயாணம் வந்து வடக்கு நோக்கி போகிறோம், பிரயாணமும் நடந்து ஆகணும், அது வீணாகாத முறையில் ஒரு இபாதத்தை ஆக்கிக்கணுங்கிற தொடர் நினச்சோம்னு சொன்னால், அதுக்காண்டி ஒட்டகத்தை திருப்பணம்னா என்ன வாயினும் பிரயாணம் கிட்ட மாறிக்கணும். அப்போ அந்த பிரயாணத்தை நிறுத்தாமல் நீங்கள் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால, அதையும் ஒரு நன்மையாக ஆக்கி கொள்ளணுங்கிற ஒரு காரணத்தினால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஹைசு தவஜ்ஜஹத் பிஹி ராஹிலத்துஹு, அவங்களுடைய வாகனம் எந்த பக்கம் திரும்புமோ அந்த ஐது தவஜ்ஜகத்தும் ராகிலத்தும் வச்சுக்கிறணும். வாகனம் எங்கிட்டு திரும்புமோ அந்த திசையில் தொழுவாங்க. போய்தான் அராதல் ஃபரீலத்தை, கடமையானதை நாடும் பொழுது நசலை, நசலை அன் ராகிலத்திகி, நசலன்னா வாகனத்தை விட்டும் கீழே இறங்கி ஃபஸ்தக் பலல் கிபிலத்தை, கிபிலாவை நோக்குவார்கள். அப்போ கிபிலா நோக்குறது சலுகை வந்து பிரயாணத்துக்குன்னு வழங்கிடக்கூடாது. பிரயாணத்திலேயே அந்த போய்கிட்டே தொழுவுறது, நீங்கள் காரில் உட்காந்துக்கிட்டே தொழுவுறீங்க, அப்படி தொழுவதாக இருந்தால் அப்போ நீங்கள் எப்படி திசையை நோக்குவீங்க? காரை ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பார், நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க, அது தெற்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. நமக்கு இப்பெல்லாம் வந்து ஏறக்குறைய வடமேற்கில் வரேன், அப்போ தெற்கை நோக்கி போயிட்டுருக்கும்போது தொழுவுன்னு நினைக்கிறீங்க, இப்போ வண்டியை தெற்கை நோக்கி தரும், கிபிலா நோக்கி திருப்பப்பான்னு சொன்னால் பிரயாணம் நின்றும். பிரயாணம் போய்கிட்டும் இருக்கணும், ஒரு இபாதத்தாகவும் மாறிக்கிறணும் அப்படின்னு இருந்தால், உட்காந்துக்கிட்டே நீங்கள் அழகாக வண்டியிலே காரில் தொழுவலாம். எப்படி தொழுவலாம்? எங்கிட்டு போகுது அங்கே கிபிலாவை கணக்கில் எடுத்துக்கிற தேவையில்லை, இந்த ஒரு இடத்தில் மட்டும். ஏன்னு கேட்டால் இது சாத்தியமே இல்லை. சாத்தியம் இருக்குது, சாத்தியம்னா அந்த பயணத்தை நிப்பாட்டி தான் சாத்தியம். அப்படி இல்லாமல் பயணம் நம்மளோட காரியமும் கெட்டு போகக்கூடாது, அப்படி சாத்தியம் இருக்கான்னா இல்லை. அதனால் என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்கன்னு புகாரி நிறைய ஹதீஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 400வது ஹதீஸை உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அந்த வசனத்துடைய வார்த்தை நமக்கு விளக்குறது என்ன வருது? ஒமின் ஹைசு ஹரஜத்த, நீ புறப்படும் போது, அதாவது பயணிக்கும் பொழுது, இப்போ வள்ளி வஜுகக்க, உமது முகத்தை திருப்புவீராக, ஷத்ரல் மஸ்ஜிதில் ஷத்ருனா திசை, ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையில் திருப்புவீராக சொல்லிட்டு, ஏன் அது அவசியம்னு ஆக்குறேன்னு கேட்டால், ஒயின்னஹு, அதுதான் லல் ஹக்கு, உறுதியாக மெய்யானதாகும். ஒயின்னஹுண்டாலே உறுதியை காட்டினோம், அந்த லாம போட்டால் டபுள் உறுதி. ஒயின்னஹு, அதுதான் லல் ஹக்கு, மிக உறுதியான, மிக உண்மையாகும். மிர் ரப்பிக்க, உம் இறைவனிடமிருந்து வந்த உண்மையாகும். இந்த கிபிலாவை நோக்கிறதுங்கிறது வந்து மனுஷன் போட்ட கட்டளை இல்லை, உன் இறைவனிடமிருந்து வந்த ஒரு கட்டளை. அதனால் நீ அதை நோக்கித்தான் ஆகணும். பிரயாணமாக இருந்தாலும் என்ன செய்யணும், நீ ஆக்கித்தான் ஆகணும். இன்னகு, அது லல் ஹக்கு மிர் ரப்பிக்க, உமது இறைவனிடமிருந்து வந்த உண்மையாகும் சொல்லிட்டு, ஓம் அல்லாஹு பி காஃபிலின், அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை, அம்மா தாமலூன், நீங்கள் செய்வதை
செய்வதை பற்றி அல்லது செய்வதை பற்றி என்று சொன்னாலும் சொல்லிக்கிறலாம். நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பிரயாணத்தில் போகிறோம், நம்ம மாற்றி தொழுதாக கூட அல்லாஹ் கவனிக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. நீங்கள் எங்கிட்டு போனாலும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால் நீங்கள் காபாவை கிப்லாவை நோக்குவதை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. கிப்லாவை நோக்குறதுங்கிற வார்த்தை தான் பழவனை நம்ம. காபாவை நோக்குறதுன்னம்னா அப்படி கட்டளை நமக்கு இல்லை. கட்டளை வந்து மஸ்ஜிதுல் ஹராம் தான் இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கணும், இல்லாட்டி கிப்லா, கிப்லான்னு நோக்கும் திசைன்னு அர்த்தம். காபாண்டா அந்த அந்த பில்டிங், அந்த ஸ்கொயர், அந்த பில்டிங்கு செவ்வகமான கட்டடத்தை குறிக்கக்கூடியதாக மாறிடும். அப்போ மல்லாஹு பி காஃபிலின், அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அம்மா தாமலும், நீங்கள் செய்தவற்றை கவனிக்காதவனாக இல்லை என்று அந்த வசனம். எத்தனாவது வசனது? 149வது வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். அடுத்து வந்து 150வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.